வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் விஸ்டம் வாயர் சேனல். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு ஒரு பகுதியில் அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் நகைச்சுவையான தத்துவஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயுமே நகைச்சுவை கலந்த கதைகளை தான் சொல்லுவார். நமக்கு நார்மலாக கேட்குறத விட நகைச்சுவை கலந்த ஒரு கதை சொன்னால் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? அதனால தான் பக்கத்து கிராமங்கள் இருந்தெல்லாம் மக்கள் அவரை பார்க்க வருவாங்க. எப்பயும் போல அந்த ஞானகுரு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். தன்னோட கதையில் ஒரு கிளியும் ஆந்தையும் இருந்துச்சு. அது ரொம்ப பேச்சு திறமையான, தனக்கு எல்லாம் தெரியும்னு நம்புகிற ஒரு கிளி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த கிளிக்கு வேதம், புராணம் மற்றும் அந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி கூட அதுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தெரிஞ்சது எல்லாம் பக்கத்தில் இருக்க பீப்புள்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு புத்திசாலியான ஆந்தை வந்துச்சு. இவன் எப்படி இவ்வளோ புத்திசாலியாக இருக்க முடியும், நம்ம ஒரு டெஸ்டிங்கை போட்டு பார்த்துற வேண்டியதுதான் அப்படின்னு அந்த ஆந்தை முடிவு பண்ணிச்சு. உடனே அந்த கிளிக்கிட்ட அந்த ஆந்தை போய், கிளியே உனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் நீயே கூட சொல்லிக்கிற, வாழ்க்கையோட சாரத்தை ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த கிளி கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மை டியர், வாழ்க்கைங்கிறது மாம்பழம் மாதிரி சில நேரங்களில் இனிக்கும், சில நேரங்களில் புளிக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. கிளி ரொம்ப சிம்பிளான ஆன்சர் சொல்லிடுச்சுல, பட் ஆந்தை அதை பார்த்து அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் விடக்கூடாதே, இவனுக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. ரொம்ப சேலஞ்சிங்கான கேள்வி கேட்டுச்சு. உண்மையான மகிழ்ச்சிக்கான திறவுகோல் என்ன அப்படின்னு கேட்டது. கிளி ஒரு நிமிஷம் யோசிச்சுது, ஏன்னா ட்ரூ ஹாப்பினஸ் இல்லையா, யோசிச்சு சொல்லணும். கிளி யோசிக்கிற அந்த டைமில் அந்த மைண்ட் வாய்ஸில் யோசிக்குது, இப்போ மாட்டினியா, மாட்டு வைப்பாரு அப்படின்னு. பட் அந்த கிளி உண்மையான மகிழ்ச்சிக்கான திறவுகோலை மகிழ்ச்சியோடு சொல்லிச்சு. ட்ரூ ஹாப்பினஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்க்ராச்சிங் பிஹைண்ட் த இயர்ஸ். ஆந்த முழிச்சுது. உடனே கிளி சொல்லுது, இரு இரு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். மகிழ்ச்சிங்கிறது என்ன, காதுக்கு பின்னால் சொரியற மாதிரி தான், இதுவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லித்தான். உடனே சுற்றியும் கூடி நின்ற கிராம மக்கள்லாம் கிளியோட அந்த வேடிக்கையான அறிவை பார்த்து கேட்டு சிரித்தாங்க. தத்துவஞானி நம்மக்கிட்ட சொல்கிறாரு, சில நேரங்களில் ஆழமான உண்மைகளை தேடும்போது வாழ்க்கை நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன எளிமையான விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்க மறந்துடுறோம். மகிழ்ச்சிங்கிறது என்னங்க, பெருசாக ஒன்று நடந்தால் தான் அது நம்மளுக்கு சந்தோஷங்கிறது கிடையாது. ஒரு பூ பூக்கும்போது, அந்த பூவை நம்ம கையால் பறிக்கும் போது, நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடும்போது, பிடிச்சவங்ககிட்ட திட்டு வாங்கும்போது, பறவைகள் மொத்தமாக பறக்கும்போது, பூக்கள் மொத்தமாக பூத்து குலுங்கும்போது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது நம்ம உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு வருது இல்லையா, அதுவும் மகிழ்ச்சி தான். ஸோ பெரிய பெரிய விஷயங்களில் உங்களோட சந்தோஷத்தை தேடாமல், உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை பார்த்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு தத்துவஞானி அந்த கதையை முடித்தார். இவ்வளோதாங்க, தத்துவங்கிறது ஆழமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும், அது நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் இருக்குது. ஸோ பெரிய விஷயங்களுக்காக காத்திருக்காமல், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக சந்தோஷப்பட்டு நீங்களும் ஹாப்பியாக வாழுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.